ला 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 அம்மா அடி பாவி மாப்ள வந்து சஞ்சி பஜில சாப்பிட்டு போய்டாரா உன்ன செல்ல கொடுத்து வளத்தம் பாரு என்ன சொல்லணும் உன் வீட்டுக்காரன கரு புருன்னு கத்திட்டு இருக்காரா அம்மாடி நான் சோப் போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் காடிப்படாதே அம்மா வந்தவங்க சஞ்சி பஜி எல்லாத்தையும் காலி பண்ணிட்டாங்களா இல்ல கொஞ்சம் பாக்கி வச்சிருக்காங்களா பேசுடி எனக்கு பாஸ் प्रयोजन அவர் பாவம் உங்கட்ட ஏதோ கொஞ்சம் தனியா பேசணுமா அதனால தான் இவ்வளவு நேரமா காத்துக்கிட்டு இருக்காரு அவர்கிட்ட கொஞ்சம் மரியாதை பேசு ரவுடி மாதிரி பேசாத நீ செஞ்சதுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக தும்பி இப்ப தொலைகாத போ உட்காரு கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறது இல்ல ஏனா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல எனக்கு இது பிடிக்கல இந்த பொண்ணு பார்க்கிறது சந்தையில மாட்டை பார்க்கற மாதிரி இருக்கு அப்பா கிட்ட எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவருக்கு புரியல அதனால தான் உங்களே உங்க குடும்பத்தை அவமானப்படுத்தணும்ங்கிறதுக்காக நான் அப்படி நடந்துக்கல எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு அடக்கமான பொண்ணு குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு அப்படி இப்படின்னு நிறைய சொல்லிருப்பாங்க ஆனா நான் அப்படி இல்ல என்கிட்ட நிறைய குறை இருக்கு கோபம் பிடிவாதம் திமிரு ஈகோ எல்லாம் உண்டு பொறுப்பு கிடையாது அக்கறை கிடையாது இப்படி நிறைய இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேனா என்ன பத்தி நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனிதையா இருப்பேன்னு எனக்கு தோணல நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன் இதுக்கு மேலயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்பறீங்களா உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கண்ணு இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஐயோ நான் அப்பவே சொன்னல்ல என்ன ஜானகி மாப்ள எப்படி எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நல்லா படிச்சவரு எக்ஸலென்ட் ஜாப் బిஹேவியரல் சயின்ஸ்ல தீசிஸ் கூட சப்மிட் பண்ணிருக்காராம் நான் இப்போ மாமாவ கூப்பிட ஆரம்பிச்சேன் இவ ஊர சுத்திட்டு வர வரைக்கும் மாப்ள எவ்வளவு பொறுமையோட காத்துக்கிட்டு இருந்தாரு அவங்க சொந்தக்காரங்க கூட ரொம்ப அன்பா பொறுமையா இருந்தாங்க திவ்யாவுக்கு இவர் ஐடியல் அதனால தான் நான் எனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு க்ளீனா அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அப்பாப்பா ஸ்கூல்ல இருக்க நாள் பத்தி கல்யாணத்து வைங்கப்பா அப்பதேனக்கு மூணு நாள் மட்டம் போட முடியும் அப்பா அது மட்டும் இல்ல இப்போவே நாள் ஃபைனலைஸ் பண்ணா தான் சத்திரம் பிடிக்க முடியும் நீ வேற அவங்க படுற அவசரத்தை பார்த்தா சத்திரத்துக்குலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க போல இருக்கு மாப்பிளை விட்டிருந்தா அக்கா இப்போவே தாலி கட்டி கூட்டிட்டு போயிருப்பாரு அவங்க சம்மதம் சொன்ன போது அம்மா முஞ்சி பார்க்கணுமே ஒரே சந்தோஷம் வெக்கம்டா நமக்கெல்லாம் பிடிச்சிருக்கு ஆனா திவ்யாக்கு பிடிச்சிருக்கான்னு என்ன கேக்கலையே உனக்கு பிடிச்சிருக்குல்ல எனக்கு பிடிக்கல இவ கடக்குறா இவகிட்ட போய் கேட்டுக்கிட்டே இவ எப்பவுமே இப்படி தான் அவர்ட்ட என்ன குறைய கண்ட அவர் எவ்வளவு இன்டெலிஜென்ட் தெரியுமா உன்னை பார்த்தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னார்ல நல்லதெல்லாம் உனக்கு பிடிக்காதே இந்த வயசுலயே அவர் பர்சனல் மேனேஜர் தெரியுமா பிடிச்சிருக்குன்னு சொல்ல மல்லிகா
ஏம்மா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல, அதனால பிடிக்கல. அவர் ரொம்ப நல்ல சாய்ஸ்னு நான் நினைக்கிறேன். அப்ப நீயே அவரை கல்யாணம் பண்ணிக்கோ. திவ்யா. சந்தோஷம் தானே? இல்ல. குட் ஈவினிங் சார். ஹோப் யூ என்ஜாய் யுவர் டின்னர். தேங்க் யூ. குழந்தைங்க அழுதுகிட்டே பறக்குது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னு அழல. வந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு தான் அழுது. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் உன் நிலைமையும். புது இடம், புரியாத மொழி, அறிமுகம் இல்லாத புருஷன், அந்த கஷ்டம் எனக்கு புரியுது. அது தானே மறையிற வரைக்கும் நான் காத்திருக்க தயாரா இருக்கேன். என்னால முடிஞ்சா நிச்சயமா வாங்கி தரேன். எனக்கு விவாகரத்து வேணும், வாங்கி தர முடியுமா? அது இந்த கடையில கிடைக்குமா?